வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து உன்னிச்செடின்ற ஒரு மூலிகையை பற்றி பார்க்கலாம். இதுதான் உன்னிச்செடி. இது வந்து மலைகள்லையும் காடுகள்லையும் நம்ம வீட்டு பக்கத்துலேயும் நிறைய இடத்துல வந்து இது படர்ந்து காணப்படும். இது வந்து 30 வகையான செடிகள் வந்து இதில் இருக்குதுங்க. எல்லாம் வந்து கலர் கலராக பூ பூக்கும். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் இருக்கிற உன்னிச்செடியை காட்டுறேன். இது கால்நடைகளுக்கு உகந்தது இல்லைங்க, ஏன்னா கால்நடைகள் இதை சாப்பிட்டா ரொம்ப நச்சுத்தன்மை இருக்குது இதில். இது நம்ம வீட்டு அருகிலேயே இருந்து நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற ஈரப்பதத்தை முழுமையாக உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை இந்த செடிக்கு இருக்குதுங்க. இந்த செடியினுடைய பூர்வீகம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா. அங்கிருந்து தான் இது வேலி செடியாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டதுங்க. இந்த உன்னி செடியோட பூவை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பால்வினை நோய்கள்லாம் வந்து இதனால் நீங்கிடுங்க. இந்த உன்னிச்செடியினுடைய பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால வந்து மூட்டு வலி வந்து குணமாகுதுங்க, தலைவலியும் குணப்படுத்துது, வயிற்றில் இருக்கக்கூடிய உப்பு சத்தை வந்து சரி செய்துங்க. இந்த உன்னிச்செடியினுடைய பூவை நம்ம காய வச்சு சாப்பிட்டோன்னா இந்த ரத்த உறையாமைன்ற நோயிலிருந்து நம்ம விடுபடலாங்க. மேலும் பார்த்திங்கன்னா காச நோயிலிருந்தும் நம்ம விடுபடலாம். இந்த உன்னிச்செடியினுடைய இலைகளை வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா மணக்கவலையெல்லாம் தீருங்க. இந்த அம்மை நோய், தோல் வியாதியிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும். இந்த இலைகளை பறிச்சுட்டு வந்து நம்ம நல்லா புகை போட்டோம்னா இது ஒரு நல்ல கொசு விரட்டியாகவும் செயல்படுங்க. இந்த உன்னிச்செடியினுடைய வேரை வந்து நல்லா நம்ம நீர் விட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வந்தோம் அங்கே இந்த மலேரியா நோயிலிருந்தும் விடுபடலாம், பொண்ணுக்கு வீங்கின்ற நோயிலிருந்தும் விடுபடலாங்க. இந்த உன்னிச்செடியினுடைய கிளைகளை பயன்படுத்தி நாற்காலிகள், கூடைகள்லாம் தயாரிக்கிறாங்க. இந்த வேரில் 10 மிளகு சேர்த்து நம்ம ஒரு தேநீர் மாதிரி வச்சு குடித்தோம்னா இரும்பல் காய்ச்சல்லாம் வந்து வராமல் பாதுகாக்குங்க. இந்த செடியை நம்ம இவ்வளோ நாளாக களை செடின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் நண்பர்களே. இதனுடைய பழம், பூ, இலை, வேர் எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் அடங்கி உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா 30 வகையான செடிகளோடு, அதாவது கலர் கலராக பூ பூக்குங்க. முட்கள் அதிகமாக நிறைந்து படர்ந்து வளர்றதுனால நம்ம இதெல்லாம் வெட்டி பெற்றுறோம். இதனுடைய நன்மைகளை நாம் வந்து இப்போ அறிஞ்சிக்கிட்டோம் நண்பர்களே. நாம் தேவையில்லைன்னு நினைக்கிற செடியும் ஒரு மூலிகையாக தான் நமக்கு பயன்படுதுங்க. இந்த உன்னிச்செடியினுடைய மருத்துவ குணங்கள் பற்றி நீங்கள் அறிந்து கொண்டீங்களா நண்பர்களே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூங்க.